பாலக்காடு ரோடு மைல்கல் பஸ் ஸ்டாப்பு கோயம்புத்தூர்ல லொக்கேட் ஆயிருக்கு. ஆனால் எல்லாத்துலேயுமே கிரானைட் வரும். அப்போதான் உங்களுக்கு மேலே ஏதாவது பொருள் வைக்கும்போது உங்களுக்கு டேமேஜ் ஆகாது. என்ன கலர் கேட்குறாங்களோ, அவங்க பேக்ரவுண்ட் என்ன கலர் போட்டிருக்காங்களோ அதுக்கு மாதிரி நம்ம ஸ்டிக்கர் ஒட்டி ஸ்டிக்கர் போட்டு கொடுத்துருவோம். இங்கே பாலிஸ்டர் பஃபிங் எல்லாமே நம்மளே கம்பெனிலேயே பண்ணிக்கிறோம். ஏன்னா இங்கே ஃபுல்லாமே எஸ்எஸ் ஒர்க் தான் இருக்கும். இந்த சைடு ஃபுல்லாமே இது வந்து பெண்டிங் பண்ணுற மிஷின். வணக்கம். இப்போ நம்ம பார்க்க போகிறது பார்த்தீங்கன்னா, நம்ம பேக்கரி ஷோகேஸ் வந்து மேனுஃபேக்சர் பண்ணிகிட்ருக்கோம். இது எவ்வளோ வருஷமாக பண்ணிகிட்ருக்கோம். இதில் நிறைய வெரைட்டிஸ் இருக்குது. இதை பற்றி தான் நம்ம இந்த வீடியோக்குள்ளே பார்க்க போகிறோம். இப்போ இது பேசிக் மாடல் பார்த்திங்கன்னா, உங்களுக்கு 6500 உங்களுக்கு 14500 வரைக்கும் இருக்குது. அது உங்களோட பட்ஜெட்டுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் எது வேணுமோ அதை செலெக்ஷன் பண்ணி சொல்லிவிட்டு ஒரு அட்வான்ஸ் பேமெண்ட் கொடுத்துட்டிங்கன்னா, நாங்கள் உங்களுக்கு என்ன வேணுமோ அதுக்கு தகுந்த மாதிரி மாடல் பண்ணி உங்களுக்கு வாட்ஸ்அப்லேயே எல்லாமே டீலிங் பண்ணிக்குவோம். ஒரு டைம் மட்டும் எங்கள் கம்பெனிக்கு வந்தால் போதும். அப்புறம் வந்து டெலிவரி பண்ணுறது அதெல்லாம் பார்த்திங்கன்னா, உங்கள் வாட்ஸ்அப்பில் எல்லாமே பண்ணிக்கலாம். டெலிவரி சார்ஜஸ் மட்டும் உங்களுக்கு வரும். இப்போ கம்பல்சரி எல்லாம் டேக்ஸ் அப்படிங்கிறனால டேக்ஸ் மூலமா நம்ம பண்ணிகிட்ருக்கோம். இது கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா ஒரு 14-15 வருஷமாக போயிட்டுருக்கு. எங்கள் வீட்டில் அவர் தான் இது எல்லாமே ஃபுல்லாக பார்த்துக்கிறாரு. ஜஸ்ட்டு நான் வந்து ஒரு ஃப்ரீ டைமில் இருக்கிறனால வந்து ஒரு சப்போர்ட்டடாக வெளியே வேலைக்கு போகிறக்கு பதிலாக நம்ம கம்பெனியை நம்ம பார்த்துக்கலாம் அப்படிங்கிற ஒரு ஐடியாவில் அப்படியே பார்ட் டைம் அப்படியே வந்து ஒரு ரவுண்ட் அடிச்சுட்டு போயிடுவேன். பட் இது டீட்டெயிலாக உங்களுக்கு சொல்லணும், நிறைய பேர் தெரியாதவங்க தெரிஞ்சுக்கணும் அப்படிங்கிறனால இது ஜஸ்ட் ஒரு சின்ன வீடியோவாக போடுறோம். இது பார்த்திங்கன்னா வியூ அப்படியே பார்க்கலாம். இதில் லைட்டோடு இருக்குது. இது ஒவ்வொன்றும் ஒவ்வொரு மாடல் இருக்குது, ஒவ்வொன்றும் ஒவ்வொரு ரேட் இருக்குது. இது பார்த்திங்கன்னா உங்களுக்கு எல் கார்னர் ஷோகேஸ்ன்னு சொல்லுவாங்க. இது பார்த்திங்கன்னா உங்களுக்கு 3 தட்டு வரும், 4 தட்டு வரும், அது உங்களோட ஐடியா தான். இப்போ இதில் பார்க்குற இதோட பீஸோட ரேட்டு பார்த்திங்கன்னா பர் ஃபீட்டு வந்து 7500 வருது. நீங்கள் எந்த அடி எவ்வளோ அடி கேட்குறீங்களோ உங்களோட கடைக்கு தகுந்த மாதிரி நம்ம மெஷர்மெண்ட் எடுத்துகிட்டு அதுக்கு தகுந்த மாதிரி பண்ணிக்கலாம். இது வந்து எல் கார்னர் ஷோகேஸ்ன்னு சொல்லுவாங்க. இதில் உள்ள லைட் செட்டிங் வந்துடும், டோர் வந்துடும், உங்களுக்கு டாப்பெல்லாம் டொலமம் கிளாஸ் வரும், கிரானைட் வரும். இது வந்து எல் கார்னர் ஷோகேஸ். இது பார்த்திங்கன்னா சைட் ஷோகேஸு, வெர்டிக்கல் டைப்பு. இது வந்து இப்போ நியூ மாடலாக போயிட்டுருக்கு. இது கொஞ்சம் கோல்டு கலர்லாம் கொடுத்து கொஞ்சம் பக்காவாக பண்ணுறோம். இதில் வந்து லைட் செட்டிங்கோடு வரும் உங்களுக்கு. இது இன்னும் ஃபைனல் ஆகலை, ஜஸ்ட் சும்மா உங்களுக்கு வீடியோக்காக இது பார்த்துக்குங்க. இது வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு 8500 வரும் பர் ஃபீட்டு. இது கொஞ்சம் சீட்டில் கொஞ்சம் ஹெவியாக இருக்கும், லைட்டில் கொஞ்சம் நல்லா போட்டிருப்போம். இது டாப் வந்து பார்த்திங்கன்னா 12mm கிளாஸு, ஒரு அடி வந்து கிரானைட் வரும், ஒரு அடி வந்து 12mm கிளாஸ் வரும். உங்களுக்கு இதிலே டஃபனில் வேணாலும் டஃபன் பண்ணிக்கலாம். இது வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு நார்மல் கிளாஸ் தான் இது உங்களுக்கு. அதுலேயும் இது ஒரு மாடல், இதுவும் லைட் செட்டிங்கோடு வரும். உங்களுக்கு எவ்வளோ ட்ரே வேணுமோ, நீங்கள் எவ்வளோ திங்ஸ் வைக்கிறீங்களோ அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம ட்ரே செட் பண்ணிக்கலாம். இதுலேயும் உங்களுக்கு ஹீட்டர் வேணால் ஹீட்டரு, கூலர் வேணுன்னா கூலர், எது வேணுமோ அதை நம்ம பண்ணிக்கலாம். இப்போ இது எல்லாமே உங்களுக்கு அதே மாடல் தான். இது 4-5 ஷோகேஸும் அதே மாடல் தான். அதனால் இது வந்து சிப்ஸ் கவுண்டர். இது இதை எவ்வளோ வெரைட்டி நீங்கள் சிப்ஸ் போடுறீங்களோ அதுக்கு மாதிரி போகலாம். கார் ஐட்டத்துக்கு மட்டும் தனியாக வைக்கணும் அப்படின்னா கார் ஐட்டம் மட்டும் தனியாக வச்சுக்கலாம். அது முன்னாடி பார்த்தது வந்துங்க ஸ்வீட்டு கேக்கு அது மாதிரி வைக்கிறது. இதில் வந்து கார் ஐட்டம் மட்டும், எவ்வளோ கார் ஐட்டம் உங்கள் கடையில் இருக்கோ அதுக்கு தகுந்த மாதிரி இது போட்டுக்கலாம். ஆமாண்ணா, எல்லாத்துலேயுமே கிரானைட் வரும். அப்போ தான் உங்களுக்கு மேலே ஏதாவது பொருள் வைக்கும்போது உங்களுக்கு டேமேஜ் ஆகாது. இது பார்த்திங்கன்னா நார்மல், இது வந்து பார்த்திங்கன்னா சிம்பிள் மாடல். இது இது இன்னும் ஸ்டிக்கர்லாம் போடல, அவங்களோட கடைக்கு தகுந்த மாதிரி நம்ம ஸ்டிக்கர் ஒட்டி கொடுத்துருவோம். அவங்க என்ன கலர் கேட்குறாங்களோ, அவங்க பேக்ரவுண்ட் என்ன கலர் போட்டிருக்காங்களோ அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம ஸ்டிக்கர் ஒட்டி, ஆமாம் ஸ்டிக்கர் போட்டு கொடுத்துருவோம். இது பார்த்திங்கன்னா பப்ஸ் பாக்ஸு, சேம் அது அதெல்லாம் ஒரே இது தானே, அது அதில் ஒரே இது. இது உங்களுக்கு பப்ஸ் பாக்ஸு. இதில் பப்ஸ் ஐட்டல்தே நிறையா பார்த்திங்கன்னா வெரைட்டி நிறையா வருது, அதனால் இதில் ரேக் கொஞ்சம் ஜாஸ்தி இருக்கும், இது ஹைட்டும் ஜாஸ்தி இருக்கும். உங்களுக்கு இது 4 சைடுமே உங்களுக்கு வியூ தெரியும். நீங்கள் சென்டரில் கொண்டு போய் தான் வைக்கணும் இது பப்ஸ் பாக்ஸ். பப்ஸ் ஐட்டம் எல்லாமே இதிலே வச்சுக்கலாம். இது 5 அடி ஹைட்டுண்ணா, ஹைட்டு இது 2x2 ஸ்கொயரு, 5 அடி ஹைட்டு. இது 5 அடி ஹைட்டும் இருக்குது, 4 அடி ஹைட்டும் இருக்குது. உங்களுக்கு எது வேணுமோ அதை எடுத்துக்கலாம். ஆமாண்ணா, ட்ரே வச்சுக்கலாம். இதில் எவ்வளோ பப்ஸ் பாக்ஸு வேணுமோ அது மாதிரி வச்சுக்கலாம். நீங்கள் எவ்வளோ ஐட்டம் நீங்கள் கடையில் சேல்ஸ் ஆகுதோ அவ்வளோ ஐட்டத்தை இதிலே வச்சுக்கலாம். சேம் அதே தான். எத்தனை பீஸ் கேட்டாலும் நீங்கள் எவ்வளோ வேணாலும் நம்ம கொடுக்கலாண்ணா, எல்லாம் ஆர்டர் பேசிக்கில் தான். ஆமாம், இப்போ இதெல்லாமே இப்போ ஸ்டாக் போட்டு வச்சுருக்கோம். இப்போ இது வந்து ஏசி ஷோகேஸு, கேக் ஐட்டம் பிளாக் ஃபாரஸ்ட்டு, ஒயிட் ஃபாரஸ்ட்டு, அந்த மாதிரி கேக் வைக்கிறதுக்கு
இது இன்னும் டோர் போடல, இன்னும் கம்பர்சரில் மாட்டல. ஆனால் இதை மாதிரி அது 4 ஹைட்டில் வரும். இது டபுள் கிளாஸ் வரும். இது டஃபன். ஏசி ஷோகேஸ் மட்டும் டபுள் கிளாஸு டஃபன் வரும். அவ்வளோ, நம்ம இங்கே தான் மேனுஃபேக்சர் பண்ணுறோம். வெளியெல்லாம் வாங்கியெல்லாம் கொடுக்கறதில்ல. கிளாஸ் வந்து பாலிஷ் பண்ணுறது. நம்ம பெரிய ஷீட்டாக தான் வாங்குவோம். கிளாஸ் வாங்கிட்டு நம்ம ஒவ்வொரு சைஸுக்கு தகுந்த மாதிரி நம்மளே கட் பண்ணிவிட்டு இங்கேயே பாலிஷு பஃபிங் எல்லாமே நம்மளே கம்பெனிலேயே பண்ணிக்கிறோம். அப்புறம் இங்கே வந்து பார்த்திங்கன்னா அந்த டிபார்ட்மெண்ட் பார்த்திங்கன்னா எல்லாமே எஸ்எஸ் ஒர்க்கு. இது வந்து கிளாஸ் ஒர்க் மட்டும். இங்கே இங்கே பார்த்திங்கன்னா இங்கே ஃபுல்லாமே எஸ்எஸ் ஒர்க் தான் இருக்கும். இந்த சைடு ஃபுல்லாமே உங்களுக்கு என்ன சைஸ் பண்ணுறது எல்லாமே நாங்களே பண்ணிக்கிறோம். ஏ டு ஜெட் இங்கே பண்ணிக்கலாம்ண்ணா, இங்கே பண்ணிக்கலாம். வெளியே வந்து கொடுத்து பண்ணுறதில்ல, எல்லாமே நாங்களே இங்கே பண்ணிக்கிறோம். இது வந்து பெண்டிங் பண்ணுற மிஷின். இது அந்த டிசைன் போடுற கீழே பாட்டம் டிசைன் போடுறது எல்லாமே இந்த மிஷினில் தான் வச்சு பண்ணணும். அதில் இங்கே மிஷின் இருக்குது. கட்டிங் மிஷின் இங்கே இருக்குது, வெல்டிங் மிஷின் இங்கே இருக்குது. இப்போ எல்லாமே நம்ம இங்கே வச்சு பண்ணுறதுனால நம்ம சீப் அண்ட் பெஸ்ட்டாக கொடுக்கலாம். கஸ்டமரோட சாய்ஸ், என்ன மாடல் வேணும், என்ன டிசைன் வேணும், அவங்களுக்கு பிடிச்சது திருப்தி அப்படின்னா ஒரு அட்வான்ஸ் பேமெண்ட் கொடுத்தாங்க, செஞ்சு வச்சுருவோம். மறுபடியும் எடுக்கும்போது வந்து பார்த்துட்டு ஓகேன்னா பேலன்ஸ் அமௌண்ட் கொடுத்துட்டு எடுத்து போயிட்டே இருக்கலாம். கஸ்டமரோட சர்வீஸ் தான் நம்மளோட சர்வீஸ். இப்போ நீங்கள் உங்களுக்கு ஷோகேஸ் பிடிச்சிருக்கு, ஆர்டர் கொடுத்துருக்கீங்க அப்படின்னா மேக்ஸிமம் 15 days ஆர்டரை பொறுத்து. ஏதாவது தீபாவளி நியூ இயரில் மட்டும் கொஞ்சம் டிலே ஆகும். மற்றப்பெல்லாம் 15 days உங்களுக்கு ஆர்டர் கொடுத்தீங்கன்னா ஃபைனல் பண்ணி கொடுத்துடலாம். நம்ம எங்கே வேணாலும் டெலிவரி கொடுக்கலாம். நம்ம டின் நம்பர் எல்லாமே இருக்குது, எங்கே வேணாலும் நம்ம டெலிவரி கொடுக்கலாம். கம்பல்சரி பில் இருக்கும். நம்ம வந்து வண்டி மட்டும் நம்ம ரெக்கமெண்ட் பண்ணுவோம், ஆனால் வண்டி வாடகை மட்டும் நீங்கள் கொடுத்துடணும். ஏன்னா நம்ம ரெகுலராக போகிற வண்டி கிளாஸ் ஐட்டம் அப்படிங்கிறதுனால நம்ம வண்டி மட்டும் ரெக்கமெண்ட் பண்ணுவோம். நீங்கள் வாடகை மட்டும் நீங்களே பேசிக்கலாம், எந்த ஊருக்கு வேணாலும் கொண்டு போய் கொடுக்கலாம். பிரச்சனை இல்லை. டின் நம்பர் இருக்குது, ஆர்சி இருக்குது, என்ன வேணுமோ எல்லாமே இருக்குது, நம்மளே பண்ணிக்கலாம். இப்போ நம்மக்கிட்ட என்னென்ன இருக்குது ஓவரால் பார்த்தோம்னா, நார்மல் ஷோகேஸ் இருக்குது. அதாவது சின்ன கடையில் ஒரு 4-3 ஷோகேஸ் வச்சு ஒரு டீ கடையோ ஒரு ஸ்வீட் கடையோ பண்ணுறதுக்கு மேக்ஸிமம் பார்த்திங்கன்னா 3 நம்ம 8 வரைக்கும் ஷோகேஸ் இருக்குது. அதில் ஹீட்ரு போடுறதா ஹீட்ரு போட்டுக்கலாம். உங்களுக்கு ஏசி வேணுனாலும் ஏசி போட்டுக்கலாம், அதுவும் பண்ணுறோம். அது போக சாக்லேட் கவுண்டர் ஒன்று இருக்குது, அது இப்போ ஸ்டாக் இல்லை, அது உங்களுக்கு போட்டுட்டு அடுத்த டைம் காட்டுறோம். அது சாக்லேட் கவுண்டரும் பண்ணுறோம். அது போக பார்த்திங்கன்னா டீ பட்டரை, ஜூஸ் கவுண்ட்ரு, அதாவது பேக்கரிக்கு தேவையானது ஃபஸ்ட்டு ஷோகேஸு, அப்புறம் டீ ஸ்டாண்டு, அப்புறம் டேபிள் சேர் யாராவது கேட்டாங்கன்னா அதுவும் ஆர்டர் பேசிக்கில் பண்ணித்தருவோம். அதில் ஏசி கூலரு பப்ஸ் பாக்ஸு இது மட்டும் இருக்கும். அதாவது டிஸ்பிளே கவுண்டருக்கு என்னென்ன தேவையோ அது எல்லாமே நம்மக்கிட்ட இருக்குது. நீங்கள் எது வேணாலும் உங்களுக்கு எது பிடிச்சிருக்கோ அது பண்ணிக்கலாம்.